ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் 6. பும்சோ வர்ஷ சதம் ஹி ஆயுஸ் ததர்த்தம் ச அஜிதாத்மனக நிஷ்ஃபலம் யத் அசௌ ராத்ரியாம் சேதே அந்தம் பிராபிதஸ்தமக. ஒன் பை ஒன் மீனிங். பும்ச ஒவ்வொரு மனிதனுக்கும் வருஷசதம் 100 ஆண்டுகள். ஹி உண்மையில், ஆயு ஆயுள், தத் அதில், அர்த்தம் பாதி, ச மேலும், அஜிதாத்மன தன் புலன்களுக்கு சேவகனாக உள்ள ஒருவனின், நிஷ்ஃபலம் பயனமில்லை அர்த்தமும் இல்லை, யத் ஏது, ஏனெனில், அசௌ அவன் ராத்திரியாம் இரவில் சேதே உறங்குகிறான், அந்தம் உடலையும் ஆத்மாவையும் மறந்து அறியாமையால், பிராபித முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டு தமக இருளினால். டிரான்ஸ்லேஷன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகபட்சம் 100 ஆண்டு கால ஆயுள் உள்ளது. ஆனால் தன் புலன்களை அடக்க முடியாதவனுக்கு அதில் பாதி ஆயுள் வீணாக கழிந்து விடுகிறது. ஏனெனில் அவன் அறியாமையால் மூடப்பட்டு இரவில் 12 மணி நேரம் உறங்குகிறான். ஆகவே அத்தகைய மனிதனின் ஆயுள் 50 ஆண்டுகளே ஆகும். பர்பட் பஷில பிரபா, ஜெயசில பிரபுபாத். பிரம்மதேவர், மனிதன், எறும்பு ஆகிய எல்லோருமே அவரவர் கணக்குப்படி 100 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். இது ஒரு சார்பு உலகமாகும். இதை சார்ந்துள்ள கால அளவுகள் வேறுபடுகின்றன. இவ்விதமாக பிரம்மாவின் 100 ஆண்டுகள் மனிதனின் 100 ஆண்டுகளுக்கு சமமாக இல்லை. பிரம்மாவின் ஒரு பகல் 43 கோடி ஆண்டுகள் என்பதை பகவத்கீதையிலிருந்து நாம் அறிகிறோம். சகஸ்ரயுக பர்யந்தம் அகம் யத் பிரம்மனே விதுக. இவ்விதமாக 100 ஆண்டுகள் வருஷசதம் என்பது காலத்திற்கும் நபருக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப மாறுபடுகிறது. மனிதர்களை பொறுத்தவரை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கணக்கு சரியானது. அதிகபட்சம் 100 ஆண்டுகள் ஒருவன் பெற்றிருந்தாலும் உறக்கத்திலேயே 50 ஆண்டுகளை அவன் இழந்து விடுகிறான். உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், பயம் ஆகியவை உடலின் 4 தேவைகளாகும். ஆனால் ஆன்மீக உணர்வில் முன்னேற விரும்பும் ஒருவன் தனது ஆயுளை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த செயல்களை குறைத்து கொள்ள வேண்டும். தன் ஆயுளை முழுமையாக உபயோகிப்பதற்கான வாய்ப்பை அது ஒருவனுக்கு அளிக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 6 அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் 6 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.